எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஜேஜிஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து செஞ்சிட்ருக்கிறேன். சாப்பாடு தான் வைக்க போகிறேன். அதனால் சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இந்த ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன். சைட் பை பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்குது. பருப்பு வச்சாச்சு சாம்பாருக்கு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டீ போட்டுட்ருக்குறேன். சரி, டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் டக்க டக்க டக்குன்னு செய்யணும். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கேபிஜேஜிஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு. இதில் பருப்பும் வச்சுட்டேன். இப்போ பொரியலுக்காக காய் நறுக்கிட்டுருக்கிற முட்டைக்கோஸ் பொரியல் தான். அப்புறம் ரசத்துக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கிறேன், ஒரு லெமன் சல்ஸு. இது வந்து பொரியலுக்கு போடுறதுக்கு தேங்காய் துருவல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு காய் வெந்துட்டுருக்குது. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். காய் வெந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இது ரெண்டும் தான் இப்போ சாம்பாருக்கு போட போகிறேன். இது போட்டுடலாம். இப்போ காய் கொஞ்சம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக புளி தண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் சாம்பார் பொடியில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு பெரட்டு பெரட்டியாச்சு. இப்போ இது லைட்டாக கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ ரசத்துக்கு இப்போ பருப்பு வெந்துருச்சு. இப்போ பருப்பு வேக வச்சதுலேயே ரசத்துக்கும் 2 தக்காளி போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இன்னொரு குண்டால போட்டு வச்சிட்டேன். இதில் இருக்கிற தோலை எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்புறம் பார்க்கலாம். இது ரசத்துக்கு, இப்போ இது பருப்புக்கு. இப்போ பருப்பை வந்து இதிலே நான் மஞ்சள் பொடி போடாமல் தான் வேக வச்சுருக்கிறேன். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டால் வெளியில் தனியாக வந்துடும் அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படியே கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டு பருப்பு சாம்பார் காய் வேந்துட்டுருக்குது இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோதோ தண்ணி ஊற்றிக்கலாம். அது உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு, பருப்பும் போட்டாச்சு. இப்போ ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார்
ரெடி ஆயிரும். ரெண்டு கொதி வரட்டும். இப்போ இதில் இத்தினோண்டு வெல்லம் போட்டுக்கலாம் சாம்பாரில், சும்மா ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஃபைனலாக போட்டாச்சு, வெல்லம் கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முட்டைக்கோஸை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ தாளிச்சுக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாதி வெடிக்கட்டும். பாதி வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெங்காயம். இப்போ வெங்காயம் வரமிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கோஸ் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ். இதை ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு குண்டானில் மாற்றியாச்சு. இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ் வெந்துட்டு இருக்கு. கோஸ் வெந்துட்டு இருக்குது, வேகட்டும். இதில் இருக்கிற தண்ணியே போதும், இதே நல்லா இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்ச அதே கடாயில் வந்து அது ரசம் வைக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கிறேன். இப்போ ரசத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நல்லா வந்து கையிலேயே நல்லா இப்படி கரைச்சி விட்டுருக்கேன். அப்புறம் ஊற வச்சுருக்கிற புளி இதையும் சேர்த்து இப்போ இதில் போட்டுக்கலாம். புளித்தண்ணியும் இதிலையே கரைச்சி விட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி புளி ரெண்டுமே இதில் கரைச்சி விட்டு கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ரசத்துக்கு வேணுங்கிற ரசப்பொடிக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நான் குறை குறை குறைன்னு மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ ரசத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற வெள்ளைப்பூண்டு தான், இது ரசத்துக்கு போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது ஒரு ஒரு பூண்டை எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கும் போது போட்டுக்கலாங்க. மிளகு, சீரகம், கொத்தமல்லி இது மூணும் போட்டு இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரசத்து கூடவே சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சோம் இல்லைங்க, அது கூடவே சேர்த்திக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். கடாயில் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் வச்சு அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த கடாயிலையே பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன்.
இப்போ கடுகு போட்டு தாளிச்சு ரசத்தை தாளிச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா, கடுகு போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை பூண்டு இது மூணும் தாளிச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி, புளி, சீரகம், குறுமிளகு, கொத்தமல்லி போட்டு கலக்கி வச்சிருக்கிற இதையே போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெல்லம், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையானங்கிற உப்பும் தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு வேணுங்கிற தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சிம்பிளான ரசம் தான், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இறக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இந்த பக்கம் முட்டைக்கோஸ் வேகிச்சிட்ருக்குறோம், இப்போ அது எப்படி இருக்குதுன்றத பார்த்துடலாம். சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும், வற்றுட்டோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர்த்துக்கு சேர்ந்தா அப்படி சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். முட்டைக்கோஸ் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா லைட்டாக நுரைச்சி லேசாக கொதி வந்துருச்சு, போது ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம் நல்லா வத்திடுச்சு, இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் உப்பு அவ்வளோவா தாங்காது, அதனால் பார்த்து குறைச்சலாக போட்டுக்கோங்க. இப்போ இதையே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு ஃபைனலாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இப்போ ரசத்தில் கொஞ்சம் கொத்திமல்லி போட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். போட்டு ரெண்டு பெரட்டி பெரட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியலும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மெனு வந்து ரைஸ் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார், ரசம், முட்டைக்கோஸ் பொரியல். இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கேபிஜேஜிஎஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.